ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் லக்னத்திற்கு எட்டாம் இடம், அந்த எட்டாம் இடத்தை வைத்து என்னவெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் பார்ப்போம். இந்த எட்டாம் இடத்தின் வாயிலாகத்தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் பாகம் என்று சொல்லுகிறதே எட்டாம் இடம் தான். ஒரு மனிதன் எவ்வளோ காலம் வாழப்போகிறாரு, அவருக்கு ஆயுள் இருக்கா இல்லையா, கடைசி வரைக்கும் ஒரு நிம்மதியாக ஆரோக்கியமாக ஆயுளோடு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாம் இந்த எட்டாம் இடத்தின் வாயிலாகத்தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. எட்டாம் இடத்தை நம்ம வந்து சாஸ்திரத்தில் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம். அட்டமி என்றால் எட்டு, அந்த எட்டாம் இடத்தை தான் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம். அட்டமாதிபதி திசை, அட்டமத்தில் குரு, அட்டமாதிபதி திசை இப்படிலாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எட்டாம் இடத்தின் வாயிலாகத்தான் ஒரு மனிதனோட ஆயுளை பார்ப்பது மட்டும் இல்லாமல் அவர் செய்கின்ற காரியங்கள். இப்போ எட்டாம் இடத்தை திசை வருகிற போது தான் சில பேர் பாவ தொழிலுக்கு பண்ண போவாங்க. இப்போ ரொம்ப நல்லவர்னு எதிர்பார்த்தா இவர் போய் இப்படி ஒரு தொழில் பண்ணியிருக்கிறாருன்னு சில நேரத்தில் ஆச்சரியமாக ஒருத்தரை பற்றி நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா. ரொம்ப நல்ல பணக்கார விட்டு பையன் நினச்சா இவன் கடைசியில் பார்த்தா பேங்க் கரப்ஷைட்டில் ஓடி போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் அல்லது நெகட்டிவான சூழல் ஒருவருக்கு ஏற்படுதா இல்லையா. இப்படிப்பட்ட அநேக செய்திகள் இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்து அதிபதியின் திசை அல்லது எட்டாம் இடத்தின் வாயிலாகத்தான் ஒரு மனிதனுக்கு வந்து சேரும். ஆக ஒரு மனிதனுடைய கழக எண்ணங்கள், அதாவது இப்போ உதாரணத்துக்கு பேங்க்கில் லோன் வாங்குகிறோம், நிறைய பேர் வாங்குகிறோம், திருப்பி கட்டுறோம், நல்லபடியாக திரும்ப அங்கே திரும்ப நல்ல பேரோடு வெளியில் வர்றோம், இதெல்லாம் நடக்குது. ஏன் ப்ரைவேட்டில் கடன் வாங்கினா கூட எப்போ நம்ம கொடுக்குறேன்னு சொன்னோமோ அந்த நேரத்தில் போய் கொடுத்துட்றோம். இப்படிப்பட்ட கொடுக்கல் வாங்கலெல்லாம் நம்ம நல்லபடியாக காலம்பூரம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வாழ்க்கையில் பண்ணி தான் ஆகணும். ஆக இப்படிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட அனைத்தும், வில்லங்கு விவகாரம் அனைத்தும் இந்த எட்டாம் இடத்தின் வாயிலாகத்தான் வந்து சேரும். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த எட்டாம் பாவாதிபதி திசை நடந்து கொண்டிருக்குமானால் கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பணப்பிரச்சனை வந்துடும், கொடுக்கல் வாங்கல் தடுமாற்றத்தை கொடுக்கும், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த எட்டாம் இடத்தின் வாயிலாக வந்து சேரும். இப்படிப்பட்ட எட்டாம் இடத்தை வச்சு தான் சண்டைக்கு போகிறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்யுத்தம் பண்ணுறாங்க, அதுக்கு பரிசு வாங்குகிறாங்க. இப்போ விளையாட்டாகவே அங்கீகாரம் பண்ணி நம்ம அதை வந்து ரசிக்கிறோமா இல்லையா, அடிச்சு சண்டை போட்டுக்கிறது, ஒருத்தர் கொண்டு அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது எல்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் அந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தின் வாயிலாக நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு காளை வளர்க்குறாங்க, அதே மாதிரி கோழி சண்டை போடுறதுக்கு சேவல் வளர்க்குறவங்க, இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா இந்த அட்டமாதிபதி, அந்த லக்னத்திற்கு எட்டாம் பாவாதிபதி வலுவாக இருக்கிற போது அது அவங்களால சண்டை போட முடியுதோ இல்லையோ, அவங்க உருவாக்குனதை வச்சு ஒரு இடத்துல சண்டை போட்டு பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அந்த எட்டாம் இடத்தின் தன்மையின் வாயிலாகத்தான் ஒரு மனிதனின் எண்ணங்களிலே தோன்றுவதாக அமைகிறது. அதே மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், ஆறாம் இடத்தின் வாயிலாக வியாதியை காணலாம் அப்படின்ட்டு. எட்டாம் இடத்தின் வாயிலாகவும் வியாதியை காண முடியும். இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டால், ஆறாம் இடம் என்பது குணமாகக்கூடிய வியாதி, மருந்துக்கு கட்டுப்படுகிற வியாதிகள் எல்லாம் ஆறாம் இடத்தின் மூலமாக தெரியப்படுத்த முடியும். மருந்துக்கு கட்டுப்படாத வியாதி இருக்குது பாருங்கள், சில பேருக்கு வந்தாச்சுன்னா சொல் டாக்டர் சொல்லுவாங்க இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாதுங்க, நீங்கள் சாப்பாடு உங்களோட நடைமுறை பாவனை பழக்கங்களை வச்சுட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள், இது இப்படி தான் இருக்கும், இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது இப்படின்னு சில வியாதிகள் இன்றைக்கும் சொல்லத்தானே சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனான்னு ஒன்று வந்தது, ரொம்ப காலம் மருந்தே இல்லாமல் டக்கு டக்குன்னு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. என்னென்னமோ மருந்து சாப்பிட்டும் கூட பெரிய பெரிய வீடுகளில் பெரியோர்களை காப்பாற்ற முடியல. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்பது அந்த ஜாதகத்தில் ஒரு வலுவிழந்த நிலையில் இருக்குமானால் எங்கேயோ போகக்கூடியதெல்லாம் இங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு போயிடுது, இப்படிப்பட்ட சிக்கலை கொடுத்துறது, இதெல்லாம் அந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தின் மூலமாக தெரிய முடியும். தீராத வியாதிகள், திடீர் வியாதிகள், திடீர் விபத்து, திடீர் கடன்கள், திடீர் வழக்குகள், திடீர் கெட்ட பழக்க வழக்கங்கள், சாவகாசங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த எட்டாம் இடத்தின் வாயிலாகத்தான் தெரிய முடியும். இப்போ ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்கு ரெண்டு பேர் வர்றாங்க, இந்த ரெண்டு ஜாதகம் நல்லாயிருக்கான்னு கேட்டுட்டு, பையன் ஒழுங்கானவனாக இருப்பாரா சார், இந்த பொண்ணு நல்லா எங்கள் உள்ளோட நல்ல வீட்டோட ஒத்து போகுமா இப்படின்னு சந்தேகத்தோடு அந்த குணநலங்களில் சந்தேகப்படுறதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை வச்சு தான் நாங்கள் தேடுறது உண்டு. எட்டாம் இடம் சரியாக இருந்ததுன்னு நல்ல பையனாக இருப்பார், ஆயுள் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, கெட்ட சாவகாசத்துக்கு போக மாட்டார், கெட்ட தொழில் பண்ண மாட்டார், நீங்கள் பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் நீங்கள் இந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி இந்த எட்டாம் இடத்து அதிபதி சரியாக இல்லாத போது அல்லது அந்த திசை நடக்கிற போது தான் அவமானங்கள் தேடி வந்துடும். சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ எதையோ செஞ்சு முடித்து கடைசியில் பார்த்தா முழுச்சமையும் இவங்க தலையில் வந்து விழுந்து அவமானப்பட்டு கொடுக்கல் வாங்கல் கஷ்டப்பட்டு பேரெல்லாம் கெடுத்து குட்டிச்சோராகி இப்படியெல்லாம் நடப்பதற்கான காரணங்களே இந்த எட்டாம் இடத்ததிபதியின் காலம் அல்லது எட்டாம் இடத்ததிபதி திசை, அந்த அட்டமாதிபதி ஸ்தானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் தான்.
அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல பிறந்திருப்பாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், நல்லா முன்னேறியிருக்கலாம், இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நபர் மட்டும் நிறைய படிச்சிருக்க மாட்டார், ஏதோ வாழ்க்கை போகுது, ஏதோ இருக்கிற வச்சுட்டு வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஞான மார்க்கத்தை வளர்த்து கொள்ள முடியாமல், உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ள தெரியாமல் தான் தடுமாடிக்கொண்டே வாழக்கூடிய காட்சிகளோடு சில பேர் வாழ்ந்து முடிக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தின் மூலமாகத்தான் வரும். அதேபோல் லக்னத்திற்கு எட்டாம் பாவாதிபதி திசை நடக்கிற போது அல்லது எட்டுக்குடையவன் சரியாக இல்லாத போது தான் பகைமை ஏற்பட்டு போகிறது. அண்ணன் தம்பிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு குட்டிட்டு அடிக்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம், பேப்பரெல்லாம் படிக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் பாவாதிபதி சரியாக அமையாத பட்சத்தில் உறவுகளில் துன்பம் வரும், துக்கம் வரும், துயரம் வரும், கழகம் வரும். இப்படிப்பட்ட அநேக சிக்கல்களை இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடம் தான் சுட்டி காட்டுகிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்களால் அதை என்ஜாய் பண்ண முடியல, எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல மூடே இல்லை, என்ன சார் உலக வாழ்க்கை, எனக்கு பிடிக்கல சார், ஏதோ வந்து இருக்கிறேன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க. இதுக்கு பேர் தான் நீங்காத மனக்கவலை. இப்படிப்பட்ட நீங்காத மனக்கவலைகளை ஒரு பக்கம் சுட்டி காட்டி அந்த மனிதனுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடியதே இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தின் வாயிலாகத்தான் அதை அறிய முடியும். அதே மாதிரி நீங்கள் விபத்துன்னு எடுத்துக்கிட்டால் கூட இந்த எட்டாம் இடம் சம்மந்தப்படும். எட்டாம் இடத்து அதிபதி சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல விபத்து நடக்காது, ரத்தம் வெளியில் வராது, கைகால் உடையாது. இப்படிப்பட்ட அநேக செய்திகளுக்கு இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடம் பொறுப்பேற்கும். அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் விசா போட்டு எல்லாம் பண்ணி நான் வேலைக்கு போகிறேன்ட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு மாதம் இருந்துட்டு இல்லை ஏமாற்றிட்டாங்க என்னையே, அங்கே வேலை கிடைக்கல, இல்லை வேலை செய்ய முடியல அப்படின்னு திருப்பி வராங்க பாருங்கள். வெட்டி செலவு, வீணலைச்சல்னு சொல்கிறோமா இல்லையா, இதெல்லாத்துக்கும் காரணம் இந்த எட்டாம் இடத்தின் வாயிலாக வரக்கூடிய சங்காத்தமே. அதே மாதிரி லக்னத்துக்கு எட்டாம் இடம் என்பது தான் ஒரு மனிதனுடைய பயணங்களில் வரக்கூடிய இடைஞ்சலை சுட்டி காட்டக்கூடியது எட்டாம் இடம். உதாரணத்துக்கு சொல்ல போகணுன்னா நீங்கள் ஒரு பயணம் பண்ணுறீங்க, திருச்சிக்கு போகணும், கோயிலுக்கு போகணும்னு புறப்படுறீங்க. அன்றைக்கு வந்து லக்னத்திற்கு எட்டுக்குடைய ஸ்தானத்துக்குடைய நட்சத்திரம் இருக்குமானால் உதாரணத்துக்கு கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்னியா லக்னத்திற்கு எட்டாம் இடம் மேசம், மேசத்தில் அசுவினி, பரணி, கிருத்திகை, கால்பாகம் இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்று இருக்கின்ற நாளில் நீங்கள் இப்படிப்பட்ட தூர பயணங்களை முடிவு பண்ணிங்கன்னா அதில் நிறைய சிக்கலை வந்துடும். எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு நிறைய பணபலம், அதிகாரங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த சிக்கலை தவிர்க்க முடியாது, அனுபவித்துட்டு வரணுங்கிற கட்டாயத்தில் கொண்டாந்து விட்டுட்டு போயிடும். ஆக எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை நீங்கள் நல்லாவே கவனிக்கணும். மற்ற இடங்களை கூட பேசாமல் விட்டுறலாம், என்ன நடக்கிறது நடக்கட்டும் விட்டுறலாம். இந்த எட்டாம் இடத்துல தான் ஆயுள் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, சட்ட வழக்கு துன்பங்கள் இருக்குது, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது, கெட்ட சாவகாசங்கள் இருக்குது, கெட்ட எண்ணங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட எல்லாம், அதாவது கெட்ட கெட்டன்னு சொல்லுகிற மாதிரி இந்த மனித சமூகத்திற்கு தேவையற்ற கெட்ட அப்படிங்கிற அத்தனையும் இந்த எட்டாம் இடத்தின் மூலமாக கண்டுகொள்ள முடியும். அந்த இடத்துல தான் ஆயுள் பாக்கியம் என்று சொல்லக்கூடியதே வச்சுருக்கிறாங்க. அட்டமாதிபதியும் ஆயுள் காரகனும் திட்டகேந்திர திரிகோணம் தண்ணில் தொட்டலக்கினத்தோன் வலுப்பெற்றிருந்தால் ஆயுள் நூறுன்னு சொல்கிறது உண்டு. அப்போ அது அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் கேந்திர திரிகோணத்தில் இருந்து விட்டால் நன்மையை செய்யும் அப்படிங்கிற கணக்குகளும் இதில் அடங்கும். ஆக இப்படிப்பட்ட இந்த எட்டாம் இடத்தின் மூலமாக நாம் நிறைய செய்திகளை இந்த எட்டாம் இடத்தை வச்சு தான் காண முடியும். ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடம் என்பது மனிதன் உயிர் வாழ்வதற்கும், இந்த உயிரோடு வாழ்வது மட்டுமல்ல துன்பமற்ற வாழ்க்கை வாழுவதற்கும் இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது மிக சரியாக அமையவில்லை என்றால் இது ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும். ஆக ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடம் என்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். நேர்களை மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.